தனுஷ் ஒரு படத்தை இயக்க போறார் அப்படின்னு நியூஸ் வந்தோடனே இந்த படத்தை பத்தி ஏகப்பட்ட ஸ்பெகுலேஷன்ஸ்லாம் ஓடிட்டு இருக்கு. ராஜ்கிரண் தான் அந்த படத்துல மெயின் கேரக்டர் பண்ண போறாரு. அண்ட் அவரை தவிர பிரசன்னா சாயா சிங்லாம் இந்த படத்துல நடிக்கிறாங்க. சாண்ட்ரால் தான் இந்த படத்துக்கு மியூசிக் பண்ண போறாரு. ஸோ இது வரைக்கும் இதுதான் கன்ஃபார்ம் ஆகியிருக்கு. பட் லேட்டஸ்டா பாத்தீங்கன்னா இந்த படத்தை பத்தி இதுல ஒரு பியூட்டிஃபுல்லான ஹீரோயின் வந்து ராஜ்கிரண்க்கு பேரா நடிக்க போறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. யார்ப்ப அந்த ஹீரோயின் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவங்க ஏன் அம்மா கேரக்டர் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க, இவங்க ஹீரோயின் கேரக்டர்லயே நடிக்கலாமேனு இவங்க கம்பேக் கொடுத்தப்ப நிறைய பேரோட கமெண்ட்ஸ் அதுவாதான் இருந்தது. எஸ் த ஒன் அண்ட் ஒன்லி எவர் கிரீன் பியூட்டி நதியா தான் வந்து ராஜ்கிரண்க்கு பேரா இந்த படத்துல நடிக்க போறதா செய்திகள் வெளியாகிட்டு இருக்கு. ஸோ இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு ஸ்ட்ரைட்டா அவங்க கிட்டே கேட்டா, இல்ல இது வரைக்கும் எதுவுமே கன்ஃபார்ம் ஆகல, அதனால நீங்க கொஞ்சம் அபிஷியலா தகவல் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்களாம். ஹெலனா ஹெலனா அப்படின்னு எல்லாரும் இப்ப பாட்டு பாடிட்டு இருக்காங்க. ஹாரிஸ் ஜெயராஜ் மியூசிக்ல இருமுகன்ல இருக்க சாங் தான் இது. இந்த படத்தோட பாடல் மட்டும் இல்ல, ட்ரெய்லரும் பாத்தீங்கன்னா ரிலீஸ் ஆன கொஞ்ச நாள்லயே பல மில்லியன் வியூஸ் கடந்து பயங்கர சூப்பரா போயிட்டு இருக்கு. ஸோ படத்தை வந்து செப்டம்பர் 2 ரிலீஸ் பண்ணுவாங்க, அதாவது விநாயக சதுர்த்தி லீவா ரிலீஸ் ஆகும் அப்படின்னு ஒரு பேச்சு அடிபட்டு